நண்பர்களே வணக்கம். நம்ம நீ ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். இப்போ ஞான தேடலில் இருந்த ஒருத்தன் வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கையை டோட்டலாக புறக்கணிச்சிட்டு ஆசிரமம் உள்ள தங்கிட்டு அங்கே சேவை செஞ்சுக்கிட்டு ஞானத்தை எப்படி அடைஞ்சிடலாங்கன்னு முழு மூச்சோடு ஈடுபட்டுட்டு வரான். பல ஆண்டாக அந்த ஆசிரமத்தை தங்கியிருந்து தேடுற விளைவாக வந்து அவனுக்கு பல விதமான தத்துவம், சத்தியம், பயிற்சி, முயற்சி எல்லாம் அத்துப்படி ஆயிடுச்சு. ஆசிரமத்துக்கு வர புதுசாக வர ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஆன்மீக கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்துக்கிற வல்லமை கூட அவனுக்கு வந்துருச்சு. பலரும் இவன் எடுத்து சொன்னதெல்லாம் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இவனுக்கு வந்து நம்ம நிறையா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான் இவனாவே. அதனால் உண்மையான தேடுதல் கொண்ட சில பேர் கேட்குற கேள்விக்கு இவனுக்கு விட தெரியாட்டி கூட தான் கற்றுக்கிட்ட தத்துவத்தை ஏதோ ஒன்று தத்துவத்துன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணு சொல்லி சமாளிச்சிருவோம். இருந்தாலும் அவனுக்கு அவனோட பதிலே திருப்தி இல்லை. அதனால் இன்னமும் தான் தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதான்னு நினச்சிக்கிட்டான். பக்கத்தில் உள்ள ஒரு ஞானி எளிமையாக இருக்கிறதா கேள்விப்பட்டு அவரை சந்தித்து உரையாடிட்டு ஞான தெளிவு நிறைய பேர் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை சந்தித்து உரையாடி நம்மளும் தெளிவுபடலான்ட்டு நினச்சான். சரின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாலும் அவன் தான் வந்து எல்லாருமே கற்று தெரிஞ்சவங்க கர்வம் வந்து அவனை அங்கே போகிறதுக்கு தடுத்துச்சு. ஆனாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு வேறு வழி இல்லாமல் அந்த ஞானியை போய் பார்க்குறான். அப்படி வந்தால் வந்து தான் இது வரைக்கும் சேகரித்த எல்லா ஆன்மீக தகவல்களையும் அவர்கிட்ட சொல்லி இதைத்தானே நீங்களும் மற்றவங்களுக்கு தத்துவமாக விளக்கமாக சொற்பொழிவாக சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது சரிதானேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கான். ஞானி வந்து எதுவுமே பேசாமல் முகத்தில் ஒரு சின்ன அசைவு கூட காட்டாமல் அவரோட கண்ணில் கூட ஒரு சலனம் இல்லாமல் இவன் பேசுகிறதுக்கு முழு சுதந்திரம் மட்டும் அப்படியே கொடுத்துட்டார். அவர் இவன் ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் கூட நான் கூறுறது சரிதானே அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கேட்டான். ஞானி அமைதியாக மட்டுமே பதிலே அமைதியாக தான் இருக்குது. பதில் வந்து அமைதியாக இருந்துட்டார் அவர். சரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நான் இன்னொரு தடவை உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அப்புறம் இவன் வந்து இவனோட ஆசிரமத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் அன்றைக்கி நடந்த கலந்துரையாடல் அப்படியே ரொம்ப நிதானமாக யோசித்து பார்க்குறான். நான் மட்டும்தானே அங்கே பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் ஒன்றுமே வாயே திறக்கலையே, பேசவே இல்லையே, அவர் பேசுகிறதுக்கு நான் எந்த வகையில் வாய்ப்பு கூட கொடுக்கலையே, அவர் பேசுகிறதுக்கு முன்னையே நானே எனக்கு தெரிந்த எல்லாத்தையும் எடுத்து பேசி அவரை பேச போடாமல் தடுத்துவிட்டேன்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டான். தன்னோட கேள்விக்கு எந்த விடையும் அவர்கிட்டருந்து பெற முடியாமல் போயிடுச்சேன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஞானியோட நிதானமும் அமைதியும் இவனுக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியை கூட கொடுத்துடுச்சு. அப்புறம் அடுத்த தடவை அவரை பார்க்குறதுக்கு போகிறான். இப்போவும் அவர்கிட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. இது வந்து அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதைகளும் இவனுக்கு இவனை அறியாமலை கூட வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மௌனமாக கூட எடுப்போச்சு. இவனால் அந்த மௌனத்தை தாங்க முடியாமல், சாமி நான் வந்து முதல்ல உங்களை சந்தித்தப்போ கொஞ்சம் நிதானம் இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி வந்தோன்னா, அதுக்கு அவர் வந்து ஏன் பரவாயில்ல, அது உங்களை மீறி நடந்த ஒன்று தானே, அதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு ஞானி சொன்னார். இல்லை நான் ஏன் இன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல, அது ஏன் சாமி அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை நீங்கள் பதற்றத்திலிருந்து நிதானத்துக்கு வந்தப்புறம் தான் நீங்கள் நடந்துக்கிட்டது சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இப்போ வந்து நீங்கள் இங்கே திருப்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். இவன் உடனே வந்துக்கிட்டு நான் வந்து எல்லா தியானத்தையும் கற்று எல்லா தத்துவமும் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறேன், இருந்தாலும் ஞானம் அடைஞ்சு தான் எனக்கு தெரியலையே, அதுக்கு நான் இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான். அவர் ரொம்ப சிம்பிளாக தெரியாததை தெரியாதுன்னு ஏற்றுக்கிட்டு ஞானம்னா என்னங்கிறத ஜஸ்ட் நீ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொன்னார். உடனே இவன் என் காலம் முழுக்க ஆன்மீகத்துக்கு தானே நான் ஒதுக்குனேன், இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியலையே, அது ஏன் சாமி அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டான். இங்கே பாருப்பா, நீ கட்டுறது எல்லாமே மற்றவங்கள்ட்ட இருந்து இரவல் வாங்கி தானே தவிர அது உனக்கு ஒரு நாளும் சொந்தமானது கிடையாது, அது ஒரு நாளும் உனக்கு உதவி செய்ய வராது. உன் மனசோட இயலாமையை நீயாக புரிஞ்சிக்கிட்டால் தான் இந்த மனசோட கட்டிலேருந்து நீ விடுதலை அட முடியும். நீ புரிஞ்சிக்கிறது ஒன்று தான் உனக்கு இந்த இடத்துல உதவி புரியும். அப்போ தான் அது உன்னோட ஞானமாக இருக்கும். உன்னோடையதை நீ வந்து எதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் கூட அவசியம் கிடையாது. அது எப்போ உங்ககிட்ட சாஸ்வதமாக உங்ககிட்டே இருக்கும். அது நீ யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். சாமி நீங்கள் வந்து மனசோட இயலாமைன்னு சொல்லி எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். இங்கே பாருப்பா, மனசு வந்து நம்மளோட கட்டுப்பட்டது கிடையாது, அது ரொம்பவும் சுதந்திரமானது, இயற்கையானது. அப்படி கட்டுப்படாத மனசை வந்து நம்மளோட கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செஞ்சு நம்ம அடையிற தோல்வியை தான் மனசோட இயலாமைன்னு நான் சொல்கிறேன்
அப்படின்னாரு. அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்களா அப்படின்னா, நீ ஏற்றுக்கிட்டால் தான் என்ன, இல்லை ஏற்றுக்காமல் போனால் தான் என்ன, மனசு எப்படியும் அதோட இயக்கத்தைப்படி சுதந்திரமாக தான் செயல்படும். மனசோட இந்த இயக்க உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீ வந்து உன் மனசோட நீ முரண்பட மாட்டே. உன் மனசோட முரண்படாமல் இருக்கிறது தான் மனம் எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு இந்த மனசோட கட்டிலேருந்து நான் எப்படி விடுபடுறது சாமி அப்படின்னா, இந்த பாருப்பா, மனசோட வந்து சுதந்திரமான இயக்கத்தை நீ புரிஞ்சிக்கிட்டு மனசுக்கு சுதந்திரம் கொடுத்து செயல்பட விட்டுவிட்டேன்னா மனசே உனக்கு வந்து விடுதலை கொடுத்துவிடும். இப்படி மனம் சுதந்திரமாக செயல்பட விடுறப்ப தான் அதோட கட்டுக்குலேருந்து நீ விடுபடுவ. இதுதான் விடுதலை முக்தி அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொன்னார். இவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்படியே கண்ணில் அப்படியே தார தாரையாக கண்ணீர் வருது. இப்போ தான் அவனோட மனசோட எல்லா கதவும் அப்படியே திறந்தது. உடனே ஞானியோட பாதத்தில் விழுந்து சரணடைஞ்சான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள